பத்தினி கவலைப்படாதம்மா. ஏன்னா அவனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுமா. நீ அவனுக்கு வேணும்னா நான் உயிரோடு இருக்கணும். அப்பா, ரவுடி பசங்ககிட்டலாம் மனிதாபிமானத்தை எதிர்பார்க்க முடியுமா? எல்லாருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும்மா. அப்பா சொல்கிறத கேளு. நீ இங்கேருந்து போனால் தான் எல்லாமே சரியாக நடக்கும். நீ போய் விக்ரம் சாருக்கு நாம இருக்கிறத தகவல் சொல்லிடு. மற்றது அவர் பார்த்து. பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டாங்கிற திமிர்ல இருக்கியா? இது என்னோட காடு. இந்த காட்டுல என்ன கேட்காம காத்து கூட உள்ள வந்துட்டு வெளியே போக முடியாது. ஏமாமா, உன் பொண்ணு வெளியே போயிருவாளா? அவ எங்க இருந்தாலும் இன்னும் ஒரு மணி நேரத்துல அவ இங்க இருப்பா. அவ கழுத்துல நான் தாலி கட்டுறத நீ பாப்ப. அப்ப நீ இதே சிரிப்போட இருக்கணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். இதை பாரு, என்னோட நேர்மையும் யாருக்கும் துரோகம் நினைக்காத என் மனசும் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னாச்சு சொல்லுமா? அப்பா, பாஸ்கர். அப்பா, பாஸ்கர் இப்ப எங்க இருக்காங்க? காட்டுக்குள்ள இருக்கு கோயில். காட்டுக்குள்ள? சரி, நீங்க வண்டியில இருங்கம்மா. வண்டியில ஏறுங்கம்மா. நீங்க வண்டியில ஏறுங்கம்மா, போலீஸ் எல்லாம் வந்துட்டு வீட்டுல வேற யாராவது இல்ல? வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க சாப்பாடுக்கு முன்னாடி சும்மா இல்லாம உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசினாங்களா? இல்லடா. அப்படி இல்லனா மண்டபத்துல யாராவது பாம்பு வச்சிட்டங்களா? ஏண்டா அப்புறம் ஏன்னா நீ இவ்வளவு சோகமா இருக்க? ஒருவேளை கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப சரி, எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிச்சிருக்குண்ண.
இப்போதான் எனக்கு வாழணும்னு ஆசையா வந்திருக்கு. என் கல்யாணத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ சமாளிச்சிருவல்ல. எனக்கு சத்தியா வேணும்னா அவன் உனக்கு தான்டா. கவலைப்படாத, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். தேங்க்ஸ்ண்ணா. ஆமா, உன் லவ்ல ஏதாவது பிரச்சனையா? நீ வந்து ஹரித்வார் பண்ண கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டே இருந்த, கண்டுபிடிச்சிட்டியா? அவளை பார்த்துட்டேன். பார்த்துட்டியா? அப்போ உன் லவ் சொல்லிட்டியா? அவளே சொல்லிட்டான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நானும் என் லவ் சொன்னேன். ஆனா அவ என் வாழ்க்கையில வேணான்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம். என்னன்னா சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியலையே. அவளை பார்த்ததே அவ கல்யாணத்துல தான்டா. எங்க இருந்தா என்ன? எல்லாரையும் தூக்கி போட்டு அவளை தூக்கிட்டு வர வேண்டியதானே? அவ்வளவு தைரியம் எனக்கு இல்லடா. அப்படி பண்ணிருந்தா மத்தவங்களுக்கு அதுல சந்தோஷம் இருந்திருக்காது. நான் அவளுக்கு சரியானவ இல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணா. ஆனா நீ ஒரு முடிவெடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாதே. என் கல்யாணம் முடியட்டும், என் வைஃப் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்க சொல்றேன். நீ அவளை தூக்கி போடுன. எல்லா காதலும் வெற்றில தான் முடியணுமா என்ன? தோல்வியும் காதல வெற்றி தானே. அர்ஜுன் ப்ளீஸ், இந்த டாபிக் மாத்தலாமா? சரி என்ன, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. வேணாம், இதே போதும். நீ லவ்க்காக ஃபீல் பண்ற, உன் தம்பி கல்யாணத்துக்காக ஃபீல் பண்ண மாட்டியா? போய் பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு வாண்ண. டேடி, பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் வேணாண்டா. நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய வேலை இருக்கும். நான் ஷர்ட் பேண்டை போட்டுக்கிறேன். சரி, ஏதாவது பண்ணுன, போய் ரெடி ஆகு போ. இதை பாரு, எதை பத்தியோ கவலைப்படாத, இதையும் மைண்ட்ல வச்சுக்காத. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள், நீ சந்தோஷமா இருக்கணும். ஓகே? சரி என்ன. சரிடா. எனக்கும் தான் ப்ரோ, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட சந்தோஷத்துலையும் என் சந்தோஷமும் அடங்கியிருக்கு ப்ரோ. உங்களை மட்டும் வருத்தப்பட வச்சுட்டு நான் இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நீங்கள் வேணால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்காகவும் தியாகம் பண்ணலாம், ஆனால் சத்யா எதுக்காக தியாகம் பண்ணும்? என் காதல் முடிஞ்சு போச்சாரும், அதை தயவு செஞ்சு கலராது. அவளுக்கு என்னை பற்றி தெரியும், அவள் புரிஞ்சுப்பா. ப்ரோ, இது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்காக சொல்ற ஆறுதல். இந்த பாரு, என் காதல் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதை தயவு செஞ்சு கலராத ப்ளீஸ். என்னாச்சு விக்ரம், ஏன் அருணை திட்டுற? அவ சொல்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அவ நல்லதுக்கு தானே சொல்றான். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என்ன திட்டலாம் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தம்மா.
அவன் கல்யாணம் பண்ணிப்பாமா. நாளே ஆயிடுதே, பொண்ண வர சொல்லுங்க. என்னால இங்க உட்கார முடியல. என்னடா உன் தம்பி என் கழுத்துல தாலி கட்டும் போது முதல் வரிசையில உட்கார்ந்து நீ பார்க்கணும். நீ அங்க உட்கார்லனாலும் இல்ல எழுந்து போனாலும் நான் மன மேடையில உட்கார மாட்டேன். எல்லார் முன்னாடியும் மாலையை தூக்கி போட்டுட்டு உன் பின்னாடி வந்துருவேன். எந்த ஒரு நல்ல முடிவும் பிரச்சனைக்கு அப்புறம் தான் வரும். நடக்க போற பிரச்சனையை பத்தி யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். என்ன விக்ரம், இது நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா? இல்ல சார், அவங்க அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நெஞ்சம் மறப்பதில்லை
ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. சத்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சத்யா, எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருமா ப்ளீஸ். பயப்படுறா, கல்யாண டென்ஷன்ல இருக்கா. மாமா, மாமா அடுத்ததை எடுத்துக்கோங்க. சீர்வரிசை சாமான் செட்டெல்லாம் கொண்டு வந்து முன்னாடியே வச்சிருப்பேன்னு அந்த ஆள் சொன்னாரு. ஒண்ணுத்தையுமே காணோம். நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு அப்புறம் வேற யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. அங்க பாருங்க ஜெயாவ, சந்தோஷமா தான் நினைச்சத நிறைவேற்றிட்ட மாதிரியே நின்னுகிட்டு இருக்கா. நீங்க பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க. வெட்ரி, அச்சாணி என் கையில தானே இருக்கு. நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. சரதாசதம்